ஒரு வேடிக்கையான விஷயம் தாரா சிற்பம் இருக்கு இல்லையா, அதுல போய் நாங்க நிறைய சிற்பம் எடுக்க போனோம். இப்ப இந்த இதுக்காக பாத்தீங்கன்னா ஆள நிறைய சிற்பத்துல நாகசுரம் வந்து லேடிஸ் கையில தான் இருக்கு. நான் கூட ரெண்டு மூணு பேரே கேட்டேன், அது எப்படிங்க எல்லாரும் லேடிஸ் ஜாஸ்தி வாசிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா சிற்பத்துல பார்த்தா நிறைய சிற்பத்துல லேடிஸ் கையில தான் நாகசுரம் இருக்கு. அது எப்படி மறைஞ்சதோ தெரியல. பட் உங்களை மாதிரி இருக்கிறவங்க அருணாச்சலம் ஐயா நாகர்பேட்டைனா பெரிய பெரிய மகா வித்வாங்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மகா மகா வித்வாங்கள் ஸ்பெஷல் தவள் எல்லாம் நிறைய பேர் வாசிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு போய் வந்து ஸ்பெஷல் தவள் வாசிக்கிறதுனாக்கா அது ரொம்ப கஷ்டம். அது வந்து இதுக்குன்னாக்கா அது சில ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி கூட ஒன்றும் இல்லாமல் அதோடய வாட்சிப்புக்கு அவங்க இன்ட்ரெஸ்டாக இப்போ இருக்கிற எல்லாம் வித்வாங்களா அந்த காலத்துலேருந்து சண்முகம் வலங்கமான் சண்முக சுந்தரம் பிள்ளை, திருச்சிரை முத்துக்குமார சாமி பிள்ளை, வடவாத மங்கலம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை எல்லோரும் அவங்களோட அவங்களிருந்து இப்போ இருக்கிற ஸ்பெஷல் தவள் எல்லோரும் எங்களுக்கு வாச்சிருக்காங்க. அது பெரிய மகா அதிர்ஷ்டம் என்னன்னாக்கா நாங்கள் கொடுத்து வச்சது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். அது ஒரு தவளும் எங்களுக்கு வாச்சிக்கலான்னு கிடையாதுமா. இப்போ இருக்கிற ஸ்பெஷல் தவள் பெரிய பெரிய ரேங்கில் இருக்காங்க. எல்லா பத்மஸ்ரீ டாக்டரேட்டு எல்லோரும் வாங்கி வச்சுருக்காங்க, எல்லாம் வாங்கியிருக்காங்க மகா வித்வாங்க எல்லோரும். அதோட அதிர்ஷ்டம் என்னன்னாக்கா அவங்க வந்து உட்காந்து அவங்க வாச்சிருக்காங்களே பாருங்க, அது வந்து அது யாருக்கு கிடைக்காது, அதுவும் கிடைக்காது. இந்த பாருங்க, அதாவது தன்னுடைய மனைவியை பத்தி வைஃபை பத்தி ஒரு பெருமையா பேசுற கணவனும் எல்லாருக்கும் கிடைக்காது. நான் இது திருப்பி திருப்பி சொல்றேன்னா உங்க முகஸ்துதிக்காக நான் சொல்லல, அவங்க சொன்ன முதல் வார்த்தை சொன்னாங்க நான் இன்னைக்கு இருக்கேன்னா இவர் தான் காரணம்னு. அத உங்க வார்த்தை வந்து அப்படியே அன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிட்டே இருக்கம்மா. அதுக்கு நான் சொல்லிட்டே இருக்கு, எத்தனை மூணு குழந்தை பிறந்தாலும் கூட மெயின் நீங்க வாச்சிக்கணும், நீங்க வாச்சிக்கணும் அவ்வளவுதான். நான் கல்யாணம் பண்ணது காரணமே அதோட அது வாச்சிக்கணும்னு உண்மையா நான் சொல்றேன். அது அதுக்கு வாட்சிக்க வைக்கணும் நிப்பாட்டணும்னு சில பேர் சொன்னாங்க, அது வந்து நான் ஒத்துக்கல. நிப்பாட்ட ஒரு விஷயத்துல எங்க அப்பா கூட ஒத்துக்கல. எங்க வீட்டுல லேடிஸ் யாரும் வெளியில போகலா, அது எப்படி அது முடியாது அண்ணாரு. புருஷன் பக்கத்துல இருக்கும்போது தப்பு கிடையாதுப்பா, போய் கண்டிப்பா வந்து ஒரு ஆபீஸ்க்கு ரெண்டு பேரும் போறாங்க, ரெண்டு பேரும் வேலை பார்க்கறாங்க, அதுல ஒரு தப்பு கிடையாது. அதை விட இது மகத்தான விஷயம், இன்னொருத்தர் பக்கத்துல போய் வாச்சிக்கல, இன்னொருத்தர் கூட போய் வாச்சிக்கல, நம்ம ரெண்டு பேரும் வாச்சிக்கிறோம் தப்பு கிடையாதுன்னு சொல்லி அப்புறம் அப்பா ஒத்துக்கிட்டாரு. எங்க அப்பா கூட எங்க கூட கச்சேரிக்கு வந்திருந்தேன், நிறைய கச்சேரிக்கு வந்திருந்தேன். அதனால மெயின் என்னன்னாக்கா எனக்கு தெரிஞ்சது நம்பிக்கை வேணும், தெய்வ பக்தி வேணும். இது ரெண்டு எப்போ நமக்கு இருக்குமோ நல்ல குரு நமக்கு தானாக கடிப்பார், கடிச்சு வர சொல்லுவார் வீட்டுக்கு, கூப்பிடமா வரும் கூப்பிடுவார். எங்களை அப்படி கூப்பிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சங்கீதத்தை சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. நாங்கள் எதுக்கு என்ன சொல்கிறேன்னா கர்வமாக சொல்கிறேன், நான் வந்து எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாட்டு போட்டு சொன்ன குருவுங்க நாங்கள், எனக்கு கடிச்ச குருவும் எல்லாரும். அதுக்கு ஒரு காரணம் சொல்லட்டோம் ஐயா, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல நீங்கள் எப்படி வாழ்ந்துருக்கீங்கன்னா நிதிசால சுகமா ராமுனி சந்நிதி அந்த மாதிரி நீங்க வாழ்ந்ததுனாலதான், நீங்க அந்த நிதிசால சுகமா நீங்க கேட்டதுனால தான்
அந்த இசை வந்து உங்களுக்கு வாய்ச்சு தான் அந்த குரு அந்த குரு கடிச்சா அந்த மாதிரி கடிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற தவுல் மகா மகா வித்வாங்கள் எல்லாம் எங்களுக்கு வாய்ச்சிட்டு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹோப் கொடுத்துருக்காங்க நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு கோவிந்தராஜ் தஞ்சாவூர் கோவிந்தராஜ் மாமா ரெக்கார்டிங் வாய்ச்சிருக்காரு அவரும் இத்தனை கச்சேரியை வாய்ச்சிருக்காரு ஃபாரின் எல்லாம் வந்திருக்காரு எங்கள் கூட கலிமுத்து சார் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாம் மகாவித்வாங்கள் நிறைய பேர் எங்களை வந்து பழனிவேலண்ணா அவர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு வாய்ச்சிருக்காங்கன்னாக்கா எங்களை என்கரேஜ் பண்ணிட்டு எங்களுக்கு வாய்ச்சிக்கணும் அது வாய்ச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க அது வந்து அங்கே பாயிண்ட்டு திருவையாறுல வாய்ச்சிக்கும் போது பழனிவேலா அண்ணா உட்காந்துரு காளிசாமி ராகம் வாச்சுமா சொன்னார் அதாவது வாச்சுமா ராகம்னு சொன்னாரு சொல்லட்டமா இப்ப நீங்க சொன்னீங்க எங்க போனாலும் வந்து ஒரு குழந்தைங்களை மாதிரி நடத்தினாங்க அம்மா சிரிப்ப குழந்தை மாதிரிதான் இருக்கு மனசுல ஒண்ணு இல்லாம அவள கள்ளம் இல்லாம இருக்கே பாருங்க அதனாலதான் அப்படிதான் இருக்கும் கோபம் வந்து என்ன மேல ரொம்ப எனக்கு இது என்ன சொல்றீங்க நல்ல பாசம் இருக்கிற இடத்துலதான் பேச தெரியாம மாதிரி பேசுறாங்க அம்மா நீங்க தெரியாம ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பாருங்க அது சும்மா நான் நம்ப மாட்டேன் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா அந்த மனசுல கள்ள இல்லைன்னா எதையும் மறைக்க தெரியலன்னா எல்லாமே வெளிப்பட்டு தாங்க வரும் அந்த மனசுல ஒண்ணு இல்லாம மனசு நிர்மலமா இருக்க தோணும் இல்ல அன்னைக்கு அவர் வந்து வாச்சிருந்தாரு ஷேக்கா யாருக்கு வச்சிருக்காங்க பழனிவேலண்ணா யாருக்கு வச்சிருக்காரு அன்னைக்கு அன்னைக்கு யாரோ கலிமுத்தண்ணா பழனிவேலண்ணா அப்புறம் கோவிந்தராஜ் அப்பா அதற்கு வாச்சாரு அதெல்லாம் நாலு பேர் வாச்சிருந்தாரு இந்த பக்கம் ஸ்டேஜில் அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து முன்னாடி உட்காந்து வாச்சிருக்கோம் அப்புறமா வந்து காலிஷாபி ராகம் ஆச்சு மாதிரி சொல்றாரு பழனிவேலண்ணா இது உண்மைக்கு சொல்றேன் திருவையார் ஆராதனை ஆரம்பிக்கும் நாகேஸ்வரம் வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் பொதுகையில லைவா காம்போம் முதல்ல எல்லார் பேரையும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க வந்து கேட்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களா வீட்டுல எங்க வீட்டுல பாக்குறவங்க கூட உங்க அந்த மாதிரி அது எல்லாருக்கும் என்னமோ உங்க மேல அப்படி இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற வித்வாங்கள் எல்லாரும் நாகேஸ்வர வித்வாங்கள் இருந்தாலும் தமிழ் வித்வாங்கள் இருந்தாலும் பாட்டா வயலின் எல்லாரும் ஃப்ளூட்டு யாரும் எங்களை பார்த்தாலும் கூட அவங்க குழந்தை மாதிரி எங்களை கூப்பிட்டு கச்சேரி நல்லா இருக்கா நல்லா வாச்சிட்டு இருக்கீங்களா அப்படி நல்லா எங்களை கேட்பாங்க இந்த இடத்துல ரேடியோவில் கேட்டோம் இந்த டிவியில் கேட்டோம் ரொம்ப நல்லா இருக்கும்மா இந்த அளவுக்கு தூக்கி வச்சதே தமிழ்நாட்டில் தானே நம்மள நாங்கள் இங்கே வந்துதான்மா நாங்கள் இங்கே வந்து அந்த அளவு ஒன்றும் இல்லை எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு நான் சொன்ன இது இதுதான் பிறந்த வீடு தமிழ்நாடு தான் பிறந்த வீடு அந்த தாய் கவனிச்சாங்க ஐயா சரி இது ரொம்ப பாவம் இன்னைக்கு நீங்க ஒரு பதிவு முடிச்சிட்டு வந்தீங்க உங்களோட பேசி பேசி எனக்கு டைம் தெரியல மணி கூட பாருங்க கேட்டுட்டே இருப்பேன் இசைன்னா அப்படி ஒரு பைத்தியம் பட் எல்லாம் சரி அதுக்கு வந்து நான் நன்றி என்று எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முடிக்க போறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் சொன்னீங்களா சஹானம் வச்சுக்கலாமா Hey.
இன்டர்வியூ பண்ண முடிஞ்சது ரெண்டு பெரிய நாகசுர ஆர்டிஸ்ட் கலைஞர் சரி ஒரு குறை இல்லாம குறை இன்டர்வியூல வாச்சிரேன் ஆ கட்டாய நான் பாசி பேசி முடிச்ச உடனே மாசிடுங்க என்ன ஆ சரி அதனால வந்து ரெண்டு நாகசுர கலைஞர்களுக்கு மேல ரெண்டு நல்ல மனுஷங்களை சந்திச்சு சந்தோஷம் எனக்கு அதுதான் மிக மிக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மனசுக்கு சோ மகிழ்ச்சியா இருக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூட்டிக்கலாம் இந்த இந்த எய்ம் நம்ம தூர்தர்ஷன்ல இருந்து இது இந்த ஒரு நாதஸ்வரம் தவுள் பத்தி நீங்க எடுத்து இந்த சப்ஜெக்ட் பத்தி ஒரு அந்த சிவாலி எப்படி கட்டுறாங்க அந்த கண்டை எப்படி சுத்துறாங்க எல்லாம் நீங்க வந்து காமிச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணிட்டு பாருங்கம்மா இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணல அது அந்த கண்டை எப்படி சுத்துறது நானும் நான் ஒரு நாலஞ்சு இன்டர்வியூ பார்த்துட்டேன் நீங்க இந்த நாதஸ்வரம் தயார் பண்றது அவங்க எப்படி தயார் பண்றாங்க வாச்சது மட்டும் ரொம்ப பெருசு இல்லை அந்த சப்தஸ்வரங்கள் அவங்க போடுறாங்க இதில் ஒரு மரத்தில் தெய்வம் வந்து உட்கார்ந்து இதே மட்டும் போறாது நம்ம கத்துக்கிட்டா மட்டும் போறாது இது தயார் பண்றாங்களே இது சரியில்லைன்னு வாச்சு ஒன்றும் பண்ண முடியாது எது சரியில்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது இதில் அமைப்பு இந்த கண்டே ஒருத்தர் சுத்துறாங்க இந்த கண்டை சுத்துறவங்களுக்கு சிவாலி தயார் பண்றது தெரியாது அதான் இன்னைக்கு நீங்க எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னேன் மூணு தெய்வ சிவன் பிரம்மா விஷ்ணு மாதிரி நாசுர தயார் பண்றதுக்கு பண்றவங்களுக்கு சப்தஸ்வரல பாடப்பட தெரியாது ஆனா அவங்க அந்த 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 நாதம் அந்த பண்டி அந்த நாதஸ்வர தயார் பண்ணி நம்ம கையில கொடுக்கறாங்க வாச்சுக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் Yeah.
நன்றிமா. எங்களுக்கு என்னன்னா, அதாவது நீங்க இந்த பாட்டு பாடணும் நீங்க சொன்னீங்க வாசிக்கணும்னு, அந்த பெருமாளே வந்து எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி நாங்க நினைச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சொல்ல தெரியல, அந்த மனசுல இருந்து வந்து மனசு ஆழத்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் மிக்க மிக்க நன்றியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எங்களை கூப்பிட்டு எங்களை வந்து தூர்தர்ஷன் மூலமா எல்லாருக்கும் எங்களை அறிமுகப்படுத்திட்டு. நீங்க வேறயா, நீங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எங்களை இசைய வந்து எங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிமா. என்னமோ பேச தெரியாது, இது மூலமா எவ்வளவு பேசிட்டீங்க, ரொம்ப மூலமா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அது வேணா சொல்லுங்க, ரொம்ப நன்றி.